இயர்படி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படத்தி செகண்ட் சிங்கிளை பத்தி அப்டேட் கொடுத்த சன் பிக்சர் வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ஜெயிலர் படம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா சென்சாருக்கே போயிடுச்சு அப்படின்ற தகவல் வந்திருக்கு. இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் காப்பியை சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பார்த்து ரொம்பவும் ஹாப்பி. ஜெயிலர் படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் விட்டதில் அதில் ரொம்பவும் ஹாப்பி சன் பிக்சர், எல்லா தரப்பும் மக்களும் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம். இந்த காவால பார்த்தீங்கன்னா புதிய ரெக்கார்டுகளை படைச்சிக்கிட்டு வருது. இந்த நிலையில் செகண்ட் சிங்கிள் விட போகிறாங்க அப்படின்ற தகவலை நேற்று மாலை அவங்க அதிரடியாக அறிவித்தாங்க. இதில் 17/7/2023 அன்று செகண்ட் சிங்கிள் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிரடியாக இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்டரை வெளியிட்டது மட்டும் இல்லாமல் தலைவருடைய செகண்ட் சிங்கிள், ஜெயிலர் படத்துடைய செகண்ட் சிங்கிள், அதை பற்றிய ப்ரீவியூ இன்னைக்கு 6 மணிக்கு வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவலையும் அதில் கொடுத்துருக்காங்க. இதை நினச்சிருக்கும் பாருங்கள். நாங்கள்லாம் தலைவர் போஸ்டை பார்த்தாலே ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருப்போம், இதுவேளை ப்ரீவியூ வரையா ஜெயிலர் படத்துடைய? ஓகே, நீங்கள் என்ன வேணாலும் போடுங்க, கொண்டாடுறதுக்கு நாங்கள் ரெடி. நீங்கள் ரெடியா நண்பர்களே? யார் யாரெல்லாம் இன்றைக்கி 6 மணிக்கு தலைவருடைய செகண்ட் சிங்கிள், இதில் தான் தலைவருடைய மாஸ் இருக்க போது, நம்ம அனிருத் அவருடைய பிஜிஎம் தெரிக்க போது. உண்மையிலுமே எல்லாமும் கதற போகிறாங்க, கண்டிப்பாக வெயிட் பண்ணி பாருங்கள் என்னென்னலாம் கதறுவாங்க அப்படின்றத நான் கண்டிப்பாக ஒரு வீடியோவாகவே போடுவேன். நடிகை மீர்னா பார்த்தீங்கன்னா இவங்க அதிரடியாக இப்போது ஒரு ஃபோட்டோவை வெளியிட்டு இவங்க தெரிக்க விட்டுருக்காங்க. ஆல்ரெடி இவங்க தலைவர் படத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. தலைவர் நடிப்பை பார்த்து எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ், அப்படியே புல்லரிச்சு போச்சு அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டரை வெளியிட்டு அவங்க கொண்டாட்ட மூடுக்கு போயிட்டாங்க. இதில் பார்க்கும்போது ஏதோ ஒரு தலைவருடைய ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃபேமிலி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்ப்போம். ட்ரெய்லரோ டீசரோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக எல்லா ஸ்டோரியும் எல்லாருக்கும் தெரிய வந்துடும். அவ்வளோ அற்புதமாக இந்த படத்தை செதுக்கியிருக்கார் அப்படின்றத சற்று முன் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கெல்வின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. அந்த வீடியோவை நான் சற்று முன் தான் ரிலீஸ் பண்ணேன், நீங்கள் பார்த்துருக்கலாம். பார்க்கலாம் போய் பாருங்கள், கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் வேணால் நினைக்கிறேன். அவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனா, இந்த படத்தை நம்ம வந்து சீட்டு நுனியில் தான் உட்காந்து பார்ப்போம், அடுத்தது என்ன அடுத்தது என்ன அப்படின்னு நெல்சன் வந்து செதுக்கியிருக்காராம். ஓகே நண்பர்களே, எல்லோரும் இப்போ கொண்டாட்ட மூடுக்கு போயிட்டாங்க. எல்லோரும் நீங்கள் எப்படி கொண்டாட போகிறீங்க ஜெயிலர் கொண்டாட்டத்தை அப்படின்றத சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 6 மணிக்கு யார் யாரெல்லாம் குக்கும், குக்கும்னா வந்து புலியின் கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சன் பிக்சரே சொல்லிட்டாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், இது பஞ்சாப் லாங்குவேஜ், இது வந்து கட்டளை அப்படி இல்லைன்னா ஆர்டர், அதான் கட்டளை ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாரில்ல, அந்த மாதிரி தான். எது எப்படியோ வெயிட் பண்ணுவோம், இன்றைக்கி 6 மணிக்கு கொண்டாட்டத்தை திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. தலைவருடைய அடுத்த அற்புத அப்டேட்டுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.